ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கேட்ஜெட் நியூஸ் 7 பேஜுக்காக கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பிரபு. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலின் உள்தோற்றத்தை நம்ம எப்படி ஒரு ஐஃபோனுடைய உள்தோற்றமாக நம்ம மாற்ற முடியும், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் மாறக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய நோட்டிஃபிகேஷன் பார், இது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு. ஓகே, அந்த பேட்ரி ஐகான்ஸ் அண்ட் டைம், இது எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு ஐஃபோனை நீங்கள் பார்த்து ஒரு லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வாட்ஸ்அப் இருக்குன்னா, வாட்ஸ்அப்போடைய இது எப்படி இருக்குன்னா, அங்கே ஐஃபோனில் எப்படி இருக்குமோ, ஃபேஸ்புக்கு, க்ரோம், இதெல்லாம் எப்படி இருக்குமோ, அதனுடைய ஐக்கான்ஸ் இதுதான் இதுலேயும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை எப்படி இன்றைக்கி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, அந்த க்ளீன் யூஐ அப்படின்னு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஐக்கான், பேட்ரி ஐக்கான், டைம் அண்டு சிக்னல் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இதை ஆல்வேஸ் கொடுத்துடலாம். டிஃபால்ட் பண்ணிக்கோங்க இதை. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை நம்ம டிஃபால்ட் லான்ச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதோ பாருங்கள், ஒவ்வொரு ஐக்கானுமே உங்களுக்கு ஐஃபோனை பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். இங்கே நீங்கள் பேக் கொடுத்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஹப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இது நமக்கு தேவையில்லை, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி இருக்குமோ அப்படி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதெல்லாம் ஆன் பண்ணி வைக்கணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தீம் ஃபார் லான்ச்சர், இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற லான்ச்சர் யூஸ் பண்ணுறேன், உங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் கேலரி, இதில் உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் கிடைக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் செட்டிங்ஸ், நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் சர்ச் இன்ஜின் எது வேணும், டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணுமா இல்லை இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு காண்டாக்ட் எடுக்கணும்னாலோ அப்போ தான் டக்குன்னு நம்ம அந்த நேம் போட்டு உடனே முன்னாடி எடுக்க முடியும். அப்புறம் ஐக்கான் லே அவுட், ஃபாண்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நம்பர் அண்டு ஃபாண்ட் சைஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். அப்புறம் ஹைடிங் லாக் ஐக்கான், உங்களுக்கு விருப்பப்பட்ட அப்ளிகேஷன் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், அந்த லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்ஹைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் டாஸ்க் பார் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு செலக்ட் விட்ஜெட் எனக்கு தேவைப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மியூசிக் எடுத்துக்கிறேன், மியூசிக் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அட்வான்ஸ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்வான்ஸில் உங்களுக்கு ஃபோன் மோடா, பேட் மோடா, என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது உங்கள் மாதிரி ப்ளர் எஃபெக்ட், அனிமேஷன், இந்த மாதிரி வேணுங்கிறத கொடுத்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லாமல் ஒரு ஐஃபோன் நீங்களும் வச்சுருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா கூட ஹே ஐஃபோனா அப்படிங்கிற ஒரு ரொம்பவே நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. சரி, ஓகே, பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா, இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பிரபு.